கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு ஃபோன் வாங்கினா கூட அதுக்கு போலீஸ்காரங்க அடிச்சுட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இல்லை யாராவது வந்து எதனா திட்டிக்கிட்டே அடிக்கிறாங்க. நாங்கள் எங்கே போனாலும் எங்களை எதனா ஒன்று சொல்றது. அப்போ மோடி கட்சியே ஆதார் கார்டு தகந்தாங்கன்றாங்க, ஒன்றுமே தகல. ஆனால் அதில் ஒருத்தவங்க மோடி கட்சியில் நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக மோடி கட்சி நான் கெட்டவங்க நான் சொல்லலை, மோடி மட்டும்தான் கெட்டவங்க. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கே ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி வீடு இருக்கிறவங்களை தேடி போய் கொடுத்தாங்களே. வீடு இல்லாமல் மொத முத மக்கள் ரோட்டு ஓர வசிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. அது ஏன் கொடுக்கல அதெல்லாம் கேட்க மாட்டிங்களா? தமிழ்நாட்டு மக்களே தமிழர்களை ஒதுக்கி வச்சாங்க. பிச்சை எடுக்கிறவங்க, குப்பை போடுறவங்க, சூப்பாலிஸ் பண்ணுறவன், திகடம் போகி இவங்கெல்லாம் ஒதுக்கி வச்சிடறாங்க. இந்த சமுதாயத்தில் திகடனையும் கொள்ளக்காகவே உருவாக்கிட்டு மக்கள் தான் சமுதாயத்தை தவறாக யூஸ் பண்ணுறாங்க, புரியலையா? இன்னமும் இந்த சிட்டியை ஆக்கிரமிக்கிறது அரசியல்வாதிகளும் பணம் இருக்க பதவி உள்ளவங்கள தான். எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் ஒன்று சொல்கிற கேட்டுக்கோ, 1000 கோடி சம்பாதிச்சாலும் ஆகடி மண்ணு தான், நீ 500 ரூபா சம்பாதிச்சாலும் ஆகடி மண்ணு தான். சம்பாதிச்சு என்ன பண்ணீங்க? ஒன்றும் கிடையாது. சேர்த்து வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரே ஒரு பாட்டு பாட்டுமா? சேர்த்து வச்சு அது பேசக்காது இல்லை, மூச்சு போனதை பெருமை இல்லை. இதுக்கு போய் அலட்ட வேணாண்டா. சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை, இந்த வாழ்க்கை நிச்சயம் இல்லை, கொடுத்தவனே பறிச்சுக்குவாண்டா. மனுஷ என்பவன் தெய்வம், நீ மதிக்கல நாம் மிருகம், உகவும் பகைய ஒண்ணு, நீ உணகல நான் மண்ணு, அந்த மண்ணுக்குள்ள போகவனே கேட்டுக்கடா இது நியாயம். சாதிச்சு என்ன பிரயோஜனம்? மண்ணு தான். உயிரோட இருக்கும்போது கறி மீன் மட்டன் சிக்கன் நாம சாப்பிட்றா, செத்ததுக்கு அப்புறம் இந்த மண்ணு நம்மளை ருசி பார்க்குது. அப்படி ருசி பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. சம்பாதிக்க காசை நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க. எங்களுக்கு ஒண்ணுமே பண்ண தேவை இல்லை. உங்க ஆதார் கார்டு உதவி பண்ணுங்க, இல்லைனா எங்களை மாதிரி ரோட்டோக வசதி உங்களுக்கு நல்ல வேலை கொடுங்க, தேடி போய் வேலை கொடுங்க. எத்தனை பேர் பிச்சை என்ன? என் ஒரு ஆளுக்கு மட்டுமே இவ்வளோ கஷ்டம்னா என்ன மாதிரி எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க? 125 கோடி தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டில் ஜனத்தொகை. அப்படி இருக்கும்போதே அதில் 5000 கோடி ஜனத்தொகையும் இப்படி தான் இருக்காங்க. பிச்சை எடுக்கிறவங்க, சூப்பாலிஸ் பண்ணுறவங்க, ஊனம் முட்டுறவங்க, கை கால் விலகாதவங்க, கண் இல்லாதவங்க. கண் இருக்கிறதா பார்க்க முடியும்னு இல்லை, சில பேர் கண்ணை மறைச்சி வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளேயே, அதனால் பார்க்க முடியாமல் இருக்காங்க. என்ன ஏதுன்னு நீங்களே போய் விசாரிங்க. ஒரு ஒருத்தவங்களை பார்க்குறீங்களா, சாப்பாடு கொடுக்க போவீங்களா? அவங்கள கேளுங்க, நீ ஏன் இப்படி இருக்கீங்க, எதுக்கோசம் இந்த மாதிரி உக்காந்து இருக்கீங்க, உங்களோட கஷ்டங்களை சொல்லுங்கன்னு. எங்களோட கஷ்டங்கள்லாம் எடுத்துக்கின்னு வச்சுக்கலாம், சினிமாவிலேயே பெரிய படம் எடுக்கலாம், நீங்கள் அவ்வளோ பெரிய டேரக்ஷன் இது பண்ணலாம். அவ்வளோதான், நன்றி, வணக்கம்.